வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோல நாம மின்புல கோடுகள்னா என்ன இந்த மின்புல கோடுகளை வரையும் போது நாம பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையும் போது நாம என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதை நாம பார்க்க போறோம் ஒரு மின் துகளானது தன்னை சுற்றி வெளிப்புறத்தில் ஒரு புலத்தை உருவாக்கும் சரியா அப்ப இந்த புலத்தை உணரத்தான் முடியுமே ஒழிய பார்க்க முடியாது அப்ப நாம அதை பார்க்கிற மாதிரி சில கோடுகளை வரைஞ்சு காண்பித்தோம்னா அதுதான் மின்புல கோடுகள் அப்படின்னு சொல்றோம் ஒரு நேர்மின் துகளுடைய மின்புல கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மின் துகளிலிருந்து தொடங்கி ஆரப்போக்கில் வெளிநோக்கிய திசையில் அமையும் சரியா அதாவது ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ் இட் இஸ் ரேடியலி பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ் ரைட் ஆனால் எதிர்மின் துகளாக இருந்தா அந்த மின்புல கோடுகள் உள்நோக்கிய திசையில் அமையும் அதாவது இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து தே பாயிண்ட் டுவர்ட்ஸ் த சார்ஜ் ரைட் ஒரு நேர்மின் துகள் எடுத்துட்டோம்னா அந்த நேர்மின் துகள்லேருந்து தொடங்குற மின்புல கோடுகள் எப்போதுமே வெளிநோக்கியே அமையும் அவை ஒரு எதிர்மின்னோட்டத்தில் போய் சேரலாம் அல்லது ஈரிலா தொலைவுக்கு செல்லலாம் சரியா அதே போல் ஒரு எதிர்மின்னோட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நேர்மின்னூட்டத்திலிருந்து தொடங்குகிற கோடுகள் எதிர்மின்னூட்டத்தில் வந்து சேரலாம் அல்லது இருளா தொலைவிலிருந்து வருகின்ற கோடுகளும் இந்த எதிர்மின்னூட்டத்தில் வந்து சேரலாம் சரியா மின்புலம் ஒரு வெக்டர் அளவை அது நமக்கு தெரியும் அப்படியானால் அதுக்கு ஒரு திசை இருக்கும் இல்லையா அதை நாம் எப்படி அறிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புள்ளி எடுத்துருக்கோம் பாருங்க ஏ பின்னா ரெண்டு புள்ளி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஏன்ற புள்ளியில மின்புலத்தின் திசை என்ன அப்படின்னு பார்க்கணும்னா அந்த மின்புல கோட்டிற்கு வரையப்படக்கூடிய ஒரு தொடுகோடு தான் நமக்கு மின்புலத்தினுடைய திசையை குறிக்கிறது இந்த மாதிரி இப்போ பீன்ற புள்ளியில் பாருங்க இந்த மின்புல கோட்டுக்கு வரையப்படும் தொடுகோட்டில் தான் நமக்கு மின்புலத்தினுடைய திசை அமையும் சரியா அதாவது த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு டேஞ்சென்ஷியலாக வரையக்கூடிய ஒரு கோட்டில் இட்ஸ் அ டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரான் ஃப்ரம் ஏ இல்லைன்னா அ டேஞ்சென்ஷியல் ட்ரான் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு பகுதியில் மின்புலத்தினுடைய செறிவு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் மின்புல கோடுகள் நெருக்கமாக இருக்கும் சரிதானா அப்படின்னா மின்புலத்தின் செறிவு குறைவாக உள்ள இடத்துல மின்புல கோடுகள் இடைவெளி விட்டு இருக்கும் சரிதானே இந்த ஏன்ற இடத்துல பாருங்க மின்புல கோடுகள் நெருக்கமாக இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல மின்புல செறிவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் பீன்ற இடத்துல பாருங்க மின்புல கோடுகள் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல மின்புல செறிவு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லார்ஜர் மேக்னிடியூட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து டென்சராக இருக்கும் லைக் ஆஸ் இட் இஸ் இன் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்மாலர் மேக்னிடியூட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து லெஸ் டென்சராக இருக்கும் ரைட் மின் துகளிலிருந்து தொலைவை அதிகரிக்கும் போது மின்புலத்தினுடைய வலிமை குறையும் இப்போ தொலைவை ஆர்னு எடுத்துட்டோம்னா மின்புலம் ஈன்னு எடுத்துட்டோம்னா இ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கம்மியாயிட்டே போகும் அதான் கான்செப்ட் ரைட் இந்த தர்பூசணியில் உள்ள கோடுகளை பாருங்கள் அது எப்பயாவது ஒன்றே ஒன்று விட்டுமா விட்டவே விட்டாது இல்லையா அதே போல தான் இந்த மின்புல கோடுகளும் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக வெட்டாது
அப்படியே நாம அதை ஒன்னே ஒன்று விட்டுறதா எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அங்கே ரெண்டு புலம் இருந்தாக வேண்டும். சரியா? இப்படி ரெண்டு புலம் இருந்தால் தான் அது ஒன்றே ஒன்று வெட்டும். நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர், ரைட்? அது எப்போதுமே ஒன்றே ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது. அப்படியே பண்ணிச்சுன்னா அங்கே டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் ஆர் தேர் அட் த சேம் பாயிண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மின் துகளுடைய மின்னூட்ட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். மின்னூட்ட மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா மின்புல கோடுகளின் எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கும். இதுதான் அடுத்த கான்செப்ட், ரைட்? அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்றார் போல தான் அதிலிருந்து வெளிவரக்கூடிய இல்லைன்னா அதில் வந்து சேரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட், ரைட்? இந்த வீடியோவில் நாம் மின்புல கோடுகள்னா என்ன, இந்த மின்புல கோடுகளை வரையும் போது நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நாம் தெளிவாக பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த கேள்வி வந்து அடிக்கடி பிளஸ் டூ ஆண்டிறுதி தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்குது. அப்போ அதனால் ரொம்ப கூர்ந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.